மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் அன்பான தேவனுடைய ஜனமே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இரவும் பகலும் வேதத்தை வாசியுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்களை புது பலத்தோடு கூட அபிஷேகமாய் இறங்கி வரும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்கள். அவருடைய கரம் உங்களோடு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எல்லா காரியத்திலும். 1 யோவான் 2:17 பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக விசுவாச உலகத்தாருக்கு இந்த மாபெரும் சத்தியத்தை அவர் போதிக்கிறார். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகில் உள்ள கெட்ட நடத்தை, விபச்சாரம், வேசித்தனம், மதவெறி, ஜாதி வெறி, இதோ பல கொலைகள், கொள்ளைகள், பலவிதமான வர்ணிக்க முடியாத கொலைகள், வர்ணிக்க முடியாத வேசித்தனங்கள் பூமியில் பெருகி இருக்கிறது. இன்றைக்கு உலகில் எந்த ஒரு சம்பவங்களும் இச்சைகளைத்தான் தூண்டும்படியான சம்பவங்களாக மாறி போய்விட்டது. ஆனால் பைபிள் சொல்கிறது, உலகமும் அதன் மாம்ச இச்சைகளும் ஒழிந்து போகும், அதில் மூழ்கினவர்களும் அதன்படியே ஒழிந்து போவார்கள். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். கர்த்தாதி கர்த்தரோடு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்றைக்கு பவுலை தேவன் அழைத்த போது பவுல் கர்த்தரிடத்தில் சமூகத்தில் சொன்னார். அப்போஸ்தலர் 9:6 தேவனே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சித்தமாக இருக்கிறீர் என்று பவுல் கேட்டார். என் அன்பானவர்களே, தேவனுடைய சித்தத்தை செய்வதில் இறுதி வரைக்கும் பவுல் நிலைத்திருந்தார். தேவனோடு கூட பவுல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராக மாறிப்போனார். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு எத்தனை வாய்ப்புகள் இருந்தோம், அது செய்யாமல் போன மனிதர்கள் ஏராளமான பேர் உண்டு. அதில் 2 பேரை இந்த வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். 15:11-15 ஆண்டவராக இயேசுவை பரிசேயர் சதுசேயர்களும் மத வெறியர்கள் எல்லோருமாய் பொறாமையினாலே, எரிச்சலினாலே பிளாத்து விடத்தில் குற்றவாளியாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். யோவான் 19:4 பாருங்கள். ஆண்டவராக இயேசுவிடத்தில் ஜனங்களை பார்த்து பிளாத் சொல்லுகிறான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி. ஆனால் 15:11-15 என்ன சொல்கிறது என்றால், பிளாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் இந்த நாசரேத்து இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஒரு குற்றமும் செய்யவில்லை இவர் என்று சொன்ன தீர்ப்பு சொன்ன அதே மனிதன்தான் பதவி ஆசைக்கு அடிமைப்பட்டு ஜனங்களுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பித்து விட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னபோது எப்படியோ என்னுடைய பதவி தப்பித்தது என்று எண்ணி பிளாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி அவன் கை கழுவி ஒப்பு கொடுத்து விட்டான். ஆனால் விளைவு என்ன தெரியுமா? எந்த பதவியில் இருக்க பிளாத்து இயேசுவை கை கழுவி ஜனங்கள் சித்தத்தை செய்ய ஒப்படைத்து விட்டானோ பின்னாளில் அந்த பதவியில் அவன் இல்லை. சரித்திரம் சொல்கிறது, அவன் பைத்தியம் பிடித்தவனாய் தற்கொலை செய்து செத்துப்போனான் என்று சொல்லி. எத்தனை பரிதாபம் என்று பார்த்தீர்களா? நீதியின் சித்தத்தை செய்ய வாய்ப்பு இருந்தோம், அதை அவன் செய்யவில்லை. லூக்கா 22:3 யூதாஸ் காரியத்துக்குள்ளே பிசாசு நுழைந்தானாம். காரணம், அவனுக்குள்ளே பண ஆசை இருந்தது. பணத்தின் மேல் வெறி, பண ஆசை, பண ஆசை, பண ஆசை. நீங்கள் உழைத்து பொருளை சம்பாதிக்கலாம், ஆனால் அதன் மேல் ஆசை கொண்டு வெறி பிடித்தவர்களாய் ஒருவரும் அலையக்கூடாது. இன்றைக்கு உலகிலே பண வெறி, பெண் வெறி, பொன் வெறி, பூமியின் வெறி, நிலத்தின் வெறி, வெறி வெறி பிடித்து அலைகிறார்கள். ஆகவே அவர்கள் வெகு சீக்கிரத்தில் அவர்கள் சமாதானத்தை இழந்து வெறி பிடித்தவர்களைப் போல பெரியோர் சிறியோர் மதிப்பு இல்லாமல் எல்லோரையும் அழிக்கிறவர்களாக இந்த சமுதாயமே இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. இதோ பணவெறி பிடித்த யூதாஸ்குள்ளே பிசாசு நுழைந்து விட்டான். இயேசுவையே யூதாஸ் காட்டி கொடுத்தான். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அவன் வாங்கி 30 வெள்ளிக்காசில் 1 வெள்ளிக்காசு எடுத்து அவன் காஃபி டீ கூட வாங்கி குடிக்கவில்லை.
அவன் கையில் அது வந்தபோது சாபமாக மாறிவிட்டது. இதுதான் பணவெறி பிடித்து லஞ்சம் வாங்குகிறவர்கள், மோசம் பண்ணுகிறவர்கள், ஏமாற்றி பிழைக்கிறவர்கள், ஏழைகளை எளியவர்களை ஏமாற்றி பிழைக்கிற, அது எத்தேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி, எப்பேர் எத்தனை கோடிகள் சேர்த்தாலும் சரி, அவர்கள் கையில் அது சாபமாக மாறும். யூதாசினுடைய நிலைதான். கடைசியில் அவன் தற்கொலை செய்து செத்து போனான். கவனித்து பார்த்துருக்கலா, சுய சித்தத்தை செய்ய நினைத்த யூதாஸ் காரியோத்து அழிந்து போனான். பிற சித்தத்தை செய்ய நினைத்த பிளாத்து பைத்தியமாய் தற்கொலை செய்து செத்து போனான். ஆனால் தேவ சித்தத்தை செய்த பவுல் என்றைக்கும் தேவனோடு நிலைத்திருக்கிறார். இந்த செய்தியில் உங்களுக்கும் நமக்கும் தேவ ஆவியானவர் உணர்த்தும் சத்தியம் இதுதான். எல்லா காலத்திலும் எந்த நேரத்திலும் தேவனுடைய சித்தத்தை செய்வதில் கவனமாயிருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பாவத்தை விட்டு பூரணமாக விலகுவீர்கள். உத்தமமும் உண்மையும் நீதியும் நேர்மையும் சத்தியம் உள்ள ஜனங்களாக நீங்கள் இருப்பீர்கள். எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக, எல்லாரையும் மன்னிக்கிறவர்களாக, எப்பொழுதும் தேவ முகத்தை தேடி ஜெயம் பெற்றவர்களாக நாம் மாறுவோம். தேவ சித்தத்தை செய்வதிலே நாம் வாஞ்சையாயிருப்போம். ஜெபிப்போமா. அன்புள்ள நேசப்பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இறுதி வரைக்கும் சிலுவை மட்டும் உம் சித்தத்தை கர்த்தரா இயேசு செய்து முடித்தார். யோவான் 17:4 அதுதான் போதிக்கிறது. அப்பா, கவர்னராக இருந்தோம், பிளாத்து உம் சித்தம் செய்யாமல் பிறர் சித்தம் செய்து அவன் நிர்மூலமானான். இயேசுவின் சீஷனாக இருந்தோம், யூதாஸ் காரியோத்து தேவ சித்தம் செய்யாமல் சுய சித்தம் செய்து அவன் தற்கொலை செய்து அழிந்து போனான். ஆனால் பவுல் அப்போஸ்தலரோ தேவ சித்தத்தை செய்து தேவனை உம்மோடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவரை போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், விசுவாசிகளும், போதகர்களும், ஊழியர்களும், ஊழியக்காரிகளும் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை அபிஷேகித்தரணும். உமக்கே மகிமை, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.